மழை பெஞ்சா தோட்டத்துல முளைக்கிறதுங்க. இது உங்களுக்கு கிடைக்கலனா பாக்கெட் காளான் கூட வாங்கிக்கோங்க. இத வச்சு ஒரு அருமையான குழம்பு ஒன்னு வைக்கலாம். வாங்க இது சாப்பாடு சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். காளான் குழம்புக்கு சின்ன வெங்காயம் ஒரு அரை கப் எடுத்துக்கேன். சீரகம் அரை ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன், மல்லிப்பொடி 2 ஸ்பூன் எடுத்துக்கேன். காரத்துக்கு வரமிளகாய் 3, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்ப வணக்கிடலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் அளவு ஊத்திட்டு இந்த சீரகம் மிளகு போட்டுக்கலாம். இப்ப வரமிளகாய் போட்டுக்கலாம், கருவேப்பிலை. இப்ப சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டாதான் நல்லா இருக்கும். வெங்காயத்தை நல்லா வணக்கிட்டு அப்புறம் கடைசியா மல்லிப்பொடி போட்டுக்கலாம்ங்க. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ மல்லிப்பொடி சேர்த்துட்டு ஒரு வணக்கு வணக்கிட்டு இறக்கிடலாம்ங்க. அவ்வளவுதான், இதை ஆற வச்சுட்டு அரைச்சுக்கலாம். மிக்சியில சேர்த்து அரைச்சுக்கலாம். இதை இப்ப அரைச்சு எடுத்துக்கலாம். இதை அரைச்சாச்சுங்க. இப்ப குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். கடல் எண்ணெய் தான் ஊத்தி இருக்கேன் இன்னைக்கு. கொஞ்சம் கடுகுங்க. இப்ப கொஞ்சம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்ப இந்த காளான சேர்த்திடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திடலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்திட்டு இதை நல்லா வணக்கிட்டு அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்ச மசாலா இதை சேர்த்திடலாம். இப்போ மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதிச்சு வேகட்டும். மசாலா பச்சை வாசம் போகும் வரையில நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. குழம்புக்கு பட்டை சோம்பு இதெல்லாம் சேர்க்க கூடாதுங்க. அப்படி சேர்த்தோம்னா காளானோட வாசம் போயிடும். மசால் வந்து வெறும் சீரகம் மிளகு மல்லித்தூள் மட்டும்தான் இங்க போட்டு அரைக்கிறது. காளான் நல்லா வெந்துருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சொன்ன மெத்தட்ல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.